ஹலோ இந்த முடியல என்ன பார்க்க போறானா நம்மளோட யூடியூப் ஸ்டூடியோ ஆப்ல நம்ம யூடியூப் சேனலுக்கு நம்ம எப்படி வந்து டிஃபால்ட்டா அப்லோட் டிஃபால்ட்ஸ் வந்து செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஸ்டூடியோ ஆப்ல இருக்கும் இந்த அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சீங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியா செட் பண்ண தேவை கிடையாது இந்த செட்டிங்ஸ் பார்ப்போம் க்ரோமில் போயிட்டு உங்களோட ஸ்டூடியோட ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க தெரியலன்னா கார்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்மளோட சேனல்லயும் இருக்கு

அப்புறம் வந்து அட்ரிபியூஷன் கொடுக்கலாம் அப்புறம் வந்து உங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் வந்து எல்லா வீடியோவுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைப்போம் அப்புறம் வந்து உங்கள் சோசியல் மீடியா லிங்க் கொடுக்கணும்னு நினைப்போம் ஸோ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு இருக்கும் அந்த பப்ளிக்ன்றத ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கேட்கும் நீங்கள் பப்ளிக்கில் வைக்க போகிறீங்களா ப்ரைவேட்டாக வைக்க போகிறீங்களா அந்த மாதிரி கேட்கும் ஸோ நம்ம வந்து இங்கே பப்ளிக்னு செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அப்லோட் பண்ணும்போது கேட்காது வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஸோ நீங்கள் வந்து பப்ளிக்னு செட் பண்ணிக்கோங்க இங்கே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேகு டேகுன்றது இங்கே கொடுக்குற டேக் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த டேக் ஃபுல்லாக ஷோ ஆகும் சோ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவை தான் டேக் வந்து மாறும் சோ நீங்க வந்து இங்கே குடுக்காதீங்க அப்பதான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டேக் கொடுக்கணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோவுக்கு ஸோ நீங்கள் எங்கள் டேக் கொடுக்கணும்னா வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் கமா செப்பரேட்டடாக கொடுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்ன்னு பார்த்தோன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ கிளிக் பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் இந்த சாப்டர்ஸ் என்னன்னா நீங்கள் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா அந்த வீடியோவில் சாப்டர்ஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூபே வந்து உங்களுக்கு வந்து சாப்டர் வந்து காமிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து சாப்டர்ஸ் கூட டிஸ்கிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட் யூடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா அந்த அளவு ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸை டிக் கொடுத்துக்கோங்க அப்படி வேண்டாம் உங்களுக்கு சேப்டர்ஸ் நானே கொடுத்து நீங்களே கொடுத்துக்குறேன்னு நினச்சிங்கன்னா அது வந்து எடுத்து விட்ருங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லைசென்ஸ் லைசென்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசென்ஸ் கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் ஆட்ரிபியூஷன் இருக்கும் ஹண்ட்ரட் யூடியூப்ஸ் லைக்ஸ் உங்களோட வீடியோவை நீங்க உங்க சேனல்ல இருக்கிற வீடியோவை நீங்க மத்தவங்க போடும்போது உங்க பர்மிஷன் இல்லாம அவங்களுக்கு போட்டா நீங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிளைம் அவங்களுக்கு தரலாம் ஸோ அதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க உங்கள் சேனலில் அந்த வீடியோவை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பர்மிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் ஆட்ரிபியூட் நீங்கள் எப்போவுமே கிரியேட்டிவ் காமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடாது ஏன்னா நீ உங்கள் வீடியோ மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் எப்போவுமே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸே எல்லா வீடியோவுக்கும் செட் பண்ணிக்கோங்க இங்கே செட் பண்ணாவே எல்லா வீடியோக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேட்டகிரி கேட்டகிரின்றது ஒரு வீடியோவுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சேனலுக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம கேட்டகிரி கொடுத்தா தான் நம்மளோட சேனலே ரீச் ஆகும் இந்த பதினாலு கேட்டகிரி பற்றி நான் டீட்டெயிலாக எப்படி வந்து உங்கள் சேனலுக்கு கண்டென்ட்டுக்குன்றது தனியாக கேட்டகரி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாமே ஹவு டு பேஸ் பண்ணி தான் இருக்கும் அவங்க சர்ச் பண்ணும்போது யூடியூப்ல ஹவு டு மேக் ஏ யூடியூப் வீடியோ ஹவு டு மேக் ஏ யூடியூப் சேனல் இந்த மாதிரி தான் ஹவு டு ஹவு டு வச்சு தான் அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டாக வரும் ஸோ என்னோட வீடியோ ஹவு டுலேயும் வரும் ஹவு டூவில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்கும் ஹவு டூவில் சமையல் எப்படி செய்கிறது அப்படின்றது ஹவு டூவில் தான் வரும் ஸோ அதுவும் ஹவு டூவில் தான் வரும் மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் ஹவு டூலேயும் வரும் எஜுகேஷன்ன்றது எஜுகேஷன்லேயும் வரும் எஜுகேஷன்றது நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரது டுட்டோரியல் வீடியோஸ்ல கைடு மற்றவங்களை ஸோ அதுவும் வந்து எஜுகேஷன்லேயும் வரும் ஹவு பண்ணிக்கிறேன் உங்களோட வீடியோ கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சேனல் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே பார்த்தோம்னா லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் செட்டிங்ஸ் அதை வந்து நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுன்றது அத கிளிக் பண்ணணும் நாலு இது டைப் இருக்கு ஹலோ ஆல் கமெண்ட்ஸ்னா நீங்க எல்லா கமெண்டையும் உங்களோட சேனல்ல பப்ளிக்காக ஷோ பண்ற மாதிரி வச்சுற மாதிரி அதுக்கப்புறம் இன் அப்ராப்ரியட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா இப்போ செக்ஸ்வல் அந்த மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அகென்ஸ்டாக வர்ற கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் உங்களோட சேனல் இருக்க கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே அந்த மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே யூடியூப் கிட்டே ரிவ்யூ போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஷோ பண்ணுவாங்க உங்கள் சேனல் வீடியோவில் ஸோ அதுதான் அந்த ஹோல்டு பொட்டேஷி இன் அப்ராப்ரியட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ ஸோ மோஸ்ட்லி இதுவே வச்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூக்கு கமெண்டில் வீடியோவில் வர கமெண்ட் ஃபுல்லாமே யூடியூப் வந்து அது வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறத மாதிரி இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு தான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கீலை வருதா அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த கமெண்ட்டை வந்து உங்கள் வீடியோலேயே ஷோ பண்ணுவாங்க அதுதான் அந்த ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ டிசபிள் கமெண்ட்ஸ்னால் உங்கள் எல்லா வீடியோக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்டே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூசஸ் கேன் வியூ ரேட்டிங்ஸ் ஃபார் திஸ் வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்பிளே கவுண்டு தான் இப்போ உங்களுக்கு லைக் டிஸ்பிளே கவுண்டு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் இதை வந்து டிக் மார்க் அப்படி எனக்கு வேண்டாம் எல்லா வீடியோலையும் லைட் டிக்லஸ் கவுண்ட் ஷோ பண்றதுனால எனக்கு வியூஸ் வர மாட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா வந்து அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க அவ்வளவுதான் சேவ் ஸோ இந்த மாதிரி அப்லோட் டிஃபால்ட்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது தனித்தனியாக தனித்தனியா செட்டிங்ஸ் வைக்க தேவை கிடையாது செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட்டா அங்க வந்துடும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி